ஜெய் ஸ்ரீராம். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது விவசாயிகளோட பிரச்சனையை பற்றி. நாங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், ஆனால் இந்த வீடியோவில் வந்து ஒரு சமப் பண்ணி ஒரு கருத்தை முன் வைக்கிறதாக இந்த வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது மாற்றம் என்ன வந்திருக்கு, இந்த வேளாண் சட்டத்தின் மூலமாக என்ன மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு விஷயம் எனக்கு ரொம்ப முக்கியமாகப்படுது. ஒன்று வந்து வெளிச்சந்தை. நம்ம எல்லாருமே பொதுவாக சாமான்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வெளிச்சந்தையை பற்றினது. அதுக்கப்புறம் ரெண்டாவது மண்டி பற்றின விஷயம், அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. மூணாவது வந்து விவசாயிக்கு தெரிவு செய்யும் அதிகாரம், எதில் நம்ம பொருளை விற்கணும் அப்படிங்கிறத விவசாயி தெரிவு செய்து விவசாயி சூஸ் பண்ண போகிறாங்க, அந்த அதிகாரத்தை மோடி தந்திருக்கிறாங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்பர் ரெண்டாவது விஷயம் என்னென்னாக்கா, விவசாயி தெரிவு செய்தல் அப்படிங்கிற மேட்டரை நம்ம எடுத்துக்கலாம். அதில் வந்து மோடிஜி என்ன செய்கிறாங்கன்னா, வெளிச்சந்தையை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, சாய்ஸை முன் வைக்கிறாங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம மக்கள் என்ன எதிர்த்து போராடுற சோகால்டு போராளிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து புரியாது விவசாயிக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஏன் அப்படின்னா, அவங்க பெரும்பாலும் படிக்காதவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை அவங்களுக்கு இருக்குது. அப்புறம் நான் கேட்ட வரைக்கும் இதுதான் சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டி நான் நினைக்கிறேன் விவசாயிகள் எல்லாம் அவங்க முட்டாள்னு நினைக்கிறாங்களோ என்னவோ அந்த சந்தேகமும் எனக்கு வருது. அதுக்கப்புறம் எல்லாத்த விட ரொம்ப மேலான ஒரு சந்தேகம் என்னென்னா, விவசாயிகள் அதிகாரத்தை பெறுவதை இவர்கள் விரும்பவில்லையோ அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க்கும் நம்மளுக்கு இருக்குது. இப்போ இது ஏன் இந்த மாதிரியான கேள்விக்குறியோடு நம்ம முடிக்க வேண்டியது இருக்குனாக்கா, ஜூன் 6ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் இந்த மாதிரியான சட்டங்கள் கொண்டு வந்தது, அது அப்படியே அந்த விஷயமெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது விவசாயிகள் அதை நல்லா புரிஞ்சிட்டு அவங்க வித்தியாசமாக செயலாற்றி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது வந்து காய்களெல்லாம் 57% இந்த மண்டியில் விற்றுட்டு இருந்ததை இப்போ பொது சந்தைக்கு விற்க வந்திருக்கிறாங்க. பழங்கள் விளைவிக்கிற விவசாயிகள் 49% பழங்களை வெளிச்சந்தையில் விற்றுருக்காங்க. தானியம் விளைவிக்கிற விவசாயிகள் கிட்டத்தட்ட 45 விழுக்காடு அவங்களோட வேளாண் ப்ரொடியூஸை அவங்க வந்து மண்டியில் விற்காமல் வெளிச்சந்தையில் விற்றுருக்காங்க. இதெல்லாம் மண்டியில் விற்கலைன்னா வேற எங்கே போகுது அப்படின்னா, அது வெளிச்சந்தைக்கு தான் போயிருக்கு, பொது சந்தைக்கு போயிருக்கு. இது தப்பா? விவசாயிகள் சம்பாதிக்க கூடாதா? அந்த கேள்வி தொக்கி நிற்கிது. ஏன்னா விவசாயி ஏன் அந்த மாதிரி மண்டியை விட்டுட்டு வெளிச்சந்தைக்கு இவ்வளோ பேர் போயிருக்காங்கனாக்கா, அங்கே ஜாஸ்தியாக அவனுக்கு அவனோட ப்ரொடியூஸுக்கு ரூபா கிடைக்குது. இது எந்த வகையில் இந்த மாதிரி அதை எதிர்த்து போராடுறது எந்த வகையில் நியாயம்? சரி, நாலாவதாக நான் கொண்டு வந்திருக்கிற பாயிண்ட் என்னென்னா, கவர்மெண்ட் MSP-ஐ எடுக்க போகுது அப்படின்னா, அதாவது MSP-னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை, இதை திருப்பி எடுக்கவே இல்லை சார். இதை எத்தனை தடவை சொல்கிறது? நாடாளுமன்றத்தில் பிரதமர் அவர்கள் உரையில் ரொம்ப அழகாக திருத்தமாக ஒரே இதில் சொல்லிட்டார், எம்எஸ்பி இருந்தது, எம்எஸ்பி இருக்கும், எம்எஸ்பி இருந்தது, இருக்கிறது, எம்எஸ்பி இருக்கும் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். இதுக்கு மேலே நம்ம அவர்கிட்டேருந்து என்ன எதிர்பார்க்கறது அப்படின்னு நமக்கு தெரியல. வெளிச்சந்தை வந்து, வெளிச்சந்தையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணுன்னாக்கா மூணு விஷயம் இருக்குது அதுலேயுமே. ஒன்று வந்து லாபம் தருது, இன்னொன்று வந்து அது சாய்ஸை கொடுக்குது, மூணாவது வந்து அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்குது. இதை நம்ம செய்யலாம், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது, இதுவா இதுவாங்கிறது சாய்ஸ். நான் இதை செய்ய முடியும் அப்படின்னு அவங்க உணர்ந்து அதை செய்கிறாங்கன்னா அது அவங்களோட சுதந்திரம். அதில் தலையிடுறதுக்கு நம்ம யாருக்குமே உரிமை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் 6ஆவதாக நான் கொண்டு வந்திருக்கிற பாயிண்ட் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி. அதாவது யாருமே யாரையுமே இங்கே கட்டாயப்படுத்தலை, இங்கே தான் விற்கணும், இங்கே தான் விற்கணும், இங்கே விற்கக்கூடாது, அங்கே விற்கக்கூடாது அப்படின்னு எல்லாம் யாருமே சொல்லலை. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, நாங்கள் பயப்படுறோம், நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு இல்லாததெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நான் கொண்டு வந்திருக்கிற இது நாள் வரைக்கும் இந்த வீடியோக்களில் பதிவு செய்த புள்ளி விவரங்கள் எல்லாமே எதுவுமே யூகத்தின் அடிப்படையில் நான் எதுவுமே சொல்லலை. பயப்பட வேண்டியது இருக்கும், அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத தான் சொல்லியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிஜத்தை பேசுகிறோம். 50% உளுந்தம்பருப்பு விவசாயிகளோட விளைபொருட்கள், உளுந்தம்பருப்பை பொறுத்த மட்டும் 50% விளைஞ்சதை அவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா,
பொது சந்தையில் விற்றுருக்காங்க, அப்படி அதில் லாபம் இல்லை, அதில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னா அவங்க விற்றுருப்பாங்களா? விற்றுருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க விற்கட்டும், அவங்க லாபம் அடையட்டும், அவங்கள வாழ விடுங்கன்னு கேட்கறதுக்கு தான் நம்ம இருக்கோம். இதை நம்ம தைரியமாக சத்தமாக உரக்க எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் நம்மளுக்கு இருக்குது, வலதுசாரிகளுக்கு இருக்குது. ஏன் வெளி சந்தையில் விற்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி எப்படி விற்றுருக்காங்கன்னா, அரிசி வந்து ஏற்கனவே எல்லாமே மண்டியில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. 19.5% அரிசி வியாபாரிகள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. கோதுமை வந்து 22.3% கோதுமை இப்படி பொது சந்தையில் விற்கப்பட்டிருக்கு. வெங்காயம் மட்டுமே 56.9% வெங்காயம் விளைஞ்சதை இப்படி ஓப்பன் மார்க்கெட்டில் தான் விற்றுருக்காங்க, அவங்க மண்டிக்கு போகலை. அப்போ மண்டிக்கு வரல, வணிக நிறுவனங்கள்கிட்ட தான் விற்றுருக்காங்கன்னு தெரியுது. அதுதான் ஸோ கால்டு கார்ப்பரேட்ஸ். இது என்னன்னா, இங்கே வந்து இந்த மாதிரி பொது வெளிகளில் சோஷியல் மீடியாவில் அப்புறம் டெலிவிஷனில் உட்காந்துக்கிட்டு கார்ப்பரேட்டை திட்டுறான் பார்த்தீங்களா, அவன் எல்லாமே கார்ப்பரேட்டை வச்சு தான் வாழ்கிறான். அவன் டெலிவிஷனில் எப்படி நடக்குதுன்னு நம்ம பார்க்கணும்ல, அதுவுமே பெரிய கார்ப்பரேட் ஹவுசஸ் தான். ஆனால் அவங்க எல்லாருமே சும்மா ஒரு விஷத்தை நம்ம மனசில் ஊன்றுறாங்க. என்னன்னா, கார்ப்பரேட்லாம் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. கார்ப்பரேட் நல்லது தான் செஞ்சுருக்கு இந்த விஷயத்தில். நீங்கள் நான் அவங்கள பார்த்து என்ன கேட்குறேன், இந்த ஜனங்களை பார்த்து இந்த மாதிரி பேசக்கூடியவங்க அல்லது வந்து இது தப்பான ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறவங்களை பார்த்து என்ன கேட்குறேன், நான் நீங்கள் நல்ல வேலைக்கு போவீங்களாம், சம்பாதிப்பீங்களாம், கார்ப்பரேட்டில் பெரிய பொசிஷனில் வருவீங்களாம், ஆனால் விவசாயி மட்டும் எப்போவுமே பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்களா? அதுக்கப்புறம் இப்போது 8வதாக நான் கொண்டு வந்து முன் வைக்கிற பாயிண்ட் என்னன்னாக்கா, முன்பு என்ன நிலை இருந்தது அப்படிங்கிறது. நோ சாய்ஸ், அப்சல்யூட்டாக அவங்க எதுவுமே மண்டியில் மட்டும்தான், ஏபிஎம்சியில் மட்டும்தான் அவன் விற்க முடியும். அது இல்லாத மாநிலங்களும் இருந்திருக்கு, குறிப்பாக கேரளத்தில் இந்த மாதிரி ஏபிஎம்சியே இல்லை. அப்போ இந்த போராடுற போராளிஸ்லாம் முதல்ல ஏபிஎம்சியை கேரளாவில் கொண்டு வர சொல்லி போராடலாம்ல. சரி, இதில் வந்து அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போராட்டம் நடத்துபவர்கள் விவசாயிகளா வியாபாரிகளா அரத்தியாசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரத்தியாஸ் தான் போராடுறாங்க. விவசாயியும் இல்லை, வியாபாரியும் இல்லை. இப்போ போராடுவோர் விவசாயிகள் அல்ல, வியாபாரிகளும் அல்ல. அர்ஹத்தியாஸ்னாக்கா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதுக்கு மண்டி பற்றின ஒரு தெளிவு நம்மளுக்கு வேணும். மளிகை வாங்குறது, நம்ம போய் ஜாமான் வாங்குகிறோம் இல்லையா, க்ரோசரி, அது மாதிரி காய்கறி வாங்குற மாதிரி இந்த பொருட்களை யாருமே விவசாயிக்கிட்ட இருந்து விளை பொருட்களை வாங்க முடியாது. நேரடியாக விவசாயி எதையுமே விற்க முடியாது. அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு முன்னாடினா, மண்டியில் வித்துட்டு இருந்தாங்க. ஏபிஎம்சி மண்டியில் விற்கிறதுக்கு இந்த வியாபாரிக்கு மண்டியில் போய் அதை வாங்குறதுக்கு லைசன்ஸ் வேணும். அரத்தியாஸ் மூலமாக தான் அந்த லைசன்ஸை அவங்க வாங்க முடியும். அதுக்கு வியாபாரி கமிஷன் கொடுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த பக்கம் விவசாயி இருக்காங்க, விளை பொருட்களை கொண்டு வந்து மண்டியில் கொடுக்குறாங்க ஏபிஎம்சியில். இந்த பக்கம் வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க இந்த மண்டியில் வந்து ஏபிஎம்சியில் வந்து சாமான வாங்கிக்கிறாங்க. ஆனால் இதை செய்து கொடுக்கறது எல்லாருமே மிடில்மேன் இங்கே இருக்காங்க, அரத்தியாஸ். ஓகே, சந்தை கட்டணம் கட்டி தான் இவங்க இந்த பொருட்களை விலைக்கு வாங்க முடியும். யார்? வியாபாரி. இப்போ அந்த சந்தை கட்டணம், தட்ஸ் கால் மார்க்கெட் ஃபீஸ்ன்னு சொல்கிறாங்க, இதை கட்டணும். இது விவசாயி தலையில் தான் வந்து கடைசியில் விடிஞ்சதை நம்ம பார்க்குறோம். அப்படி எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னாக்க, கமிஷன் மட்டுமே விற்கிற மொத்த வியாபாரத்தில் 3% இந்த அரத்தியாஸுக்கு போயிருக்கு. இது தவிர இன்னொரு விஷயம் பற்றி பேசுகிறாங்க, அதாவது கார்டிலைசேஷன். அதாவது ஒரு 100 குவிண்டால் ஒரு விவசாயி விளைவிச்சுட்டு கொண்டு வராருன்னு வச்சுக்கோங்க மண்டியில். இந்த மிடில்மேன் என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஓகே இப்போ வந்து 70 தான் எனக்கு, 70 போதும், மீச்சம் 30 எனக்கு வேண்டாம், 70 நான் MSP கொடுத்துட்றேன் உனக்கு, 30 குறைந்த விலை தான், ரொம்ப ஆக குறைந்த விலை தான் நான் கொடுப்பேன்னு
ஃபார்மருக்கு ஆப்ஷனே கிடையாது. இதை இவன் வந்து வியாபாரிக்கிட்ட சொல்லிடுவான். வியாபாரிக்கு நல்லது தானே, அதனால வியாபாரி அதை ஒத்துக்குவான். ஆனால் இந்த விவசாயி பாவம் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லாமல் இருந்ததை ஒடச்சு நரேந்திரபாய் மோதிஜி இதுக்கு ஒரு தீர்வு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷன்ஸை தருவது யாருன்னா உங்க மோதி அரசு. இந்த அரசுக்கு எதிராக தேச விரோதமாக நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம கிரேட்டா தன்பர்க் அவங்களெல்லாம் பற்றி நம்ம போட்டோம், அது இந்த வீடியோவில் நாங்கள் சொல்ல வரல. ஏபிஎம்சி மண்டிகளை எடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த போலி போராளிகள் தேச விரோதிகள் அவங்க வந்து அதை முன்வைக்கிறாங்க. ஏன்னா நரேந்திர மோடி இதில் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு அவங்களுக்கு உள்ள ஒரு தேவை இருக்குது. ஏன்னா இந்த அர்ஹத்தியாசை வச்சு தான் அவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க காங்கிரஸ் பஞ்சாபில். பொது சந்தையில் விற்பது என்பது என்ற கூடுதல் விஷயத்தை அடிஷனலாக கொடுத்துருக்கு மோடி அரசு. அதன் மூலமாக நரேந்திரபாய் மோதிஜி அவர்கள் இந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக ஒரு சுதந்திரத்தை கொடுத்து ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குறாங்க. ஏபிஎம்சியை எந்த காலமும் மோடி அரசு எடுக்க போகிறது இல்லைன்ற உறுதியையும் அவங்க கொடுத்துட்டாங்க. நியாயமான விலை ஃபார்மர்ஸ்க்கு கிடைக்கிறது இவங்களுக்கு ஏன் வலிக்குது? உயரிய நோக்கம் இருக்குது மோதிஜிக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா வேளாண் விளைபொருட்களை நியாயமான விலைக்கு விவசாயிகள் கொடுத்து விவசாயிகளிடம் வியாபாரிகள் கொடுத்து வாங்கணும். அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்களோட கௌரவமான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால நம்ம வேளாண் சட்டத்தை ஆதரிப்போம், பிரதமர் மோடி அவர்களையும் ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.